அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினமும் ஒரு ஹதீஸில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் செய்தி, இந்த உலக வாழ்க்கையில் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய மக்கள் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களை அற்பமாக கருதுவதும், அவர்களை ஏளனப்படுத்துவதும், அவர்களை பல்வேறு அற்ப காரணங்களை காட்டி ஓரம் கட்டி வைப்பதும் இன்றைய சமூகத்தின் வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கத்தை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த கண்டனத்தை உண்மைப்படுத்தும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் ஒரு செய்தியை சற்று செவிதாழ்த்தி கேட்டு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உணவுகளில் கெட்டது ஏழைகள் அழைக்கப்படாமல் செல்வந்தர்கள் மட்டுமே அழைக்கப்படும் திருமண விருந்தாகும். விருந்து அழைப்பை ஏற்காதவர் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே ஏழ்மை நிலையில் உள்ள மக்களை புறக்கணிக்கக்கூடியவர்களா நாம், அவர்களை ஓரம் கட்டக்கூடியவர்களா நாம்? இந்த செய்தியை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அதிகமாக சொர்க்கத்தில் ஏழைகளை பார்த்தேன் என்று சொன்னார்கள். இதை நாம் சற்று சிந்தனை செலுத்தி ஏழ்மை நிலையில் உள்ள மக்களை அற்பமாக கருதி விடாமல் அவர்களோடு அன்பு பாராட்டி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நன்மையடையக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.